13ஆம் தேதி டான் படம் வெளியாகி இருக்கு. படம் சம்பந்தமான வசூல் இப்போ 100 கோடியே கடந்துருச்சுன்னு சொல்றாங்க. இது உண்மையா? அந்த பையன் இப்போ தன்னோட கேரியர்ல ஒரு இடையில ஒரு பெரிய மைனஸ் கொடுத்துட்டார். இந்த மிஸ்டர் லோக்கல், அந்த சீமராஜா, அதுக்கப்புறம் அந்த ஜெயம் ராஜாவை வச்சு படம் படம் பேர் வேலைக்காரன். முன்னாடி ரஜினிகாந்த் ஒரு ஹிட் படமே கொடுக்கலையா? ஆமா சொல்லுங்க, படத்து பேர் சொல்லுங்க. காலா கபாலிகள் கண்டிப்பா லாபமான படங்கள் இல்லை இல்லை இல்லை. முதல் 4 நாள் மட்டும்தான் வசூல் இருந்துச்சு. இந்த உளவியல் ரீதியான தாக்குதல் அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. நீங்கள் என்னதான் இருந்தாலும் யாரையுமே ஒரு வற்புறுத்தி கட்டாயப்படுத்தியெல்லாம் படம் பார்க்க வைக்கணும். ஒரு அற்புதமான ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அவங்களெல்லாம் நீங்கள் யாரும் வற்புறுத்தியெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது. அவங்க பிடிச்சிருந்தாலும் வருவாங்க. அது அந்த 4 நாளில் ஓரளவுக்கு பெரிய வசூல் ஆயிடுச்சு. வணக்கம். சினிமா கொட்டை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிவகார்த்தியினுடைய டான் படம் சம்பந்தமாக விவாதிப்பதற்காக, நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக திருச்சி சிறுதர் நம்மோடு இணைகிறார். தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தினுடைய கூடுதல் இணைச் செயலாக இருப்பவர், தமிழ்நாடு திரையரங்குகளுடைய வசூல் நிலவரங்கள் மற்றும் பல்வேறு எல்லா தகவல்களையும் உள்ளங்கைக்குள் அடக்கி வைத்திருப்பவர், தொலைக்காட்சி மற்றும் பல்வேறு விவாதங்கள் இன்றைக்கு முதன்மை இடத்தில் இவரிடமே கருத்து கேட்கப்பட்டு வருகிறது. அதனால் இன்றைக்கு நம்ம வலைத்தள பார்வையாளர்களுக்காக அவரோடு டான் படம் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை கேள்விகளை கேட்க இருக்கிறோம். வணக்கம் சார். ஆப்டர் கொரோனாவுக்கு பின்னாடி வந்த பெரிய படங்கள் எல்லாமே ஜெயிச்சுட்டு இருக்கு. அதில் டாக்டர் சிவகார்த்தியின் ஏற்கனவே அது அவருடைய திரையுலக வாழ்க்கையில் 100 கோடியே கடந்த ஒரு படம் சொல்லப்பட்டது. ரஜினி முருகனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். அதுக்கடுத்து அவர் ஒரு ஹிட்டு கொடுப்பாரான்ட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது இப்போ அவர் நடிப்பில் வந்துடக்கூடிய படம் தான் 13ஆம் தேதி டான் படம் வெளியாகி இருக்கு. அந்த படம் வெளியானதுலேருந்து அதிகபட்சமான திரையரங்கில் வெளியாகி படம் சம்பந்தமான வசூல் இப்போ 100 கோடியே கடந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? நல்ல வசூல் ஆகிட்டுருக்கு. தமிழ்நாடு அளவில் இன்னும் 100 கோடியே அந்த படம் தாண்டலை. சரி, உலக அளவில் தெரியல. தெரியல இல்லை, நீங்கள் திரையரங்க சங்கத்தில் போய் எனக்கு வந்து அமெரிக்கா வசூல் எனக்கு தெரியாது, ஜப்பான் வசூல் எனக்கு தெரியாது. இல்லை, இங்கே தமிழ்நாடு இந்தியா அளவுக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரியும். இங்கே இருக்க ட்விட்டர் சோசியல் மீடியாவிலெல்லாம் திடீர்னு முதல் நாளே 30 கோடி, முதல் நாளே 24 கோடின்ட்டு ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு வசூல் ஒருத்த போடுறாங்க. யார் யாருக்கு என்னென்ன லக்கி நம்பர் இருக்குங்கிறது எனக்கு தெரியாதுங்க. சரி, நான் அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பலை. இல்லை, இந்த ட்விட்டரில் வரக்கூடிய வசூல் விவரங்கள் ஓரளவு நம்பகத்தன்மைக்குரியதா இல்லை அது வேற மாதிரியான சோர்ஸ்? சில நேரங்களில் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியங்கள் வந்திருக்கு. எப்படி உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு, சரி அவங்களுக்கு ஏதோ சம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அல்லது தியேட்டர்காரங்களோட கான்டாக்ட்ஸ் இருக்கு அவங்கன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் பார்த்தா சிரிப்பு வருது. சிரிச்சுட்டு அப்படியே அதை கடந்து போயிடுவோம். அப்போ அந்த தகவல்கள் வந்து நம்பகத்தன்மை இல்லாத பொய்யான தகவல். அதான் சில நேரங்கள் அப்படி, சில நேரங்கள் அப்படி. இப்போ டான் படம் வந்து தமிழ்நாடு அளவில் இந்த படம் எந்த அளவுக்கு வசூல் ரீதியாக போயிருக்கு? ஒரு தோராயமாக நீங்கள் அக்யூரேட்டாக சொல்ல வேணா? தோராயமாக ஒரு 70 கோடி ரூபாய் கிராஸ் பண்ணியிருக்கோம். கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த 70 கோடி ரூபாய் கிராஸுங்கிறது வந்து மொத்த வசூல். மொத்த வசூல். இந்த மொத்த வசூலில் ஜிஎஸ்டி, லோக்கல் டாக்ஸி இதெல்லாம் போக நிகர வசூல். அந்த நிகர வசூலில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண அல்லது தயாரிப்பாளருக்கு எவ்வளோ பணம், எவ்வளோ பங்கு தொகையாக போகும்னு நீங்கள் உங்களுடைய ஒரு, அதாவது இது வந்து தோராயமான கணக்கு தான், அக்யூரேட்டான கணக்கு கேட்கல. இல்லை, நீங்கள் ஒட்டுமொத்த வசூல் கேட்டிங்க, நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த டேக்ஸ் எல்லாம் கழிச்சிட்டு ஷேர் போட்டு வரும்பொழுது அது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அதை சொல்லணும், அவங்கள சொல்லக்கூடாது. அதனால் அது வேண்டாம். அப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 60 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட ஒரு படம். இது ஒரு பிளாக் பஸ்டர்னு எடுத்துக்கலாமா இல்லை வெற்றி படம்னு எடுத்துக்கலாமா? இது ஒரு மிக லாபமான படம். அதாவது இந்த படத்தை தயாரித்தவர், விநியோகம் பண்ணவர்,
திரையிட்டு எல்லாருக்குமே எல்லாருக்கும். ஸோ இந்த படத்தினுடைய வசூல் இன்னும் கண்டினியூ ஆகுமா இல்லை அடுத்த படங்கள் வரும்பொழுது வசூல் குறையும்? இல்லை இந்த வீக்கெண்டு வசூல் இருக்கும், ஏன்னா இந்த வீக்கெண்டில் வந்து புது ரிலீஸ் எதுவுமே கிடையாது. அப்போ 3ஆம் தேதி கமல் சார் படம் வரும்பொழுது தான் அது அந்த வீக்கெண்டில் தான் அது வந்து 4வது வாரம் அப்போ வந்துடுது. அப்போ ட்ராப் ஆகுமா இல்லையாங்கிறது அது அப்போ பார்த்தா தான் தெரியும். இப்போ தமிழில் படம் பண்ணிட்டு இருந்த சிவகார்த்தி இப்போ தெலுங்குக்கு போயிட்டார். இல்லை தெலுங்கு டைரக்டர் எடுக்கிறார், பட் தெலுங்கு படம் இல்லை அது. அப்போ டைரக்டர் தமிழ் படமா இல்லை பை லாங்குவேஜ்? பை லாங்குவேஜ். அப்போ தமிழ் படம் மாதிரியான ஒரு வெற்றியை அல்லது வசூலை தெலுங்கு படத்திலேயே சிவகார்த்தியை ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கா? பெறலாம் இல்லை இருக்கலாம் என்பது வேறு, ஒரு அனுமானம்ங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அது அந்த படத்தை பார்த்துட்டு நம்மளால சொல்ல முடியும். கண்ணன் நடிச்சு கண்ணன் எனக்கு எப்படி தெரியும், அவர் நடிச்சுக்கிருக்காருன்ற விஷயம் தான் தெரியும். உடைய அதில் ஸ்டோரி என்ன, அந்த ஒன்லைன் என்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லை. அது அந்த பையன் இப்போ தன்னோட கேரியரில் ஒரு இடையில ஒரு 4 ஒரு பெரிய மைனஸ் கொடுத்துட்டார். அந்த மிஸ்டர் லோக்கல், அந்த சீமராஜா, அதுக்கப்புறம் அந்த ஜெயம் ராஜாவை வச்சு ஒரு படம் பேர் வேலைக்காரன், அப்புறம் அந்த ஹீரோன்னு ஒரு படத்தில் ஒரு பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவர் தன்னை நிலைநிறுத்திக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டார். ஸோ ஒரு நல்ல கதை அம்சங்களை அவர் தேடித்தான் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவ்வளோதான். இப்போ தமிழ் சினிமாவில் உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஹீரோக்களாக இருக்கிறது வந்து விஜய், அஜித், ரஜினி, இந்த 3 பேர் இருக்காங்க. இந்த இடத்துக்கு சிவகார்த்தியன் வந்துட்டார்னு எடுத்துக்கலாமா? டாக்டர், டான், இந்த படங்களுடைய வசூலை வச்சு பார்க்கும் பொழுது அந்த டாப் 5ல அவர் வந்துட்டார்னு ஏற்கனவே ஃபோன் வரமே நான் ட்விட்டரில் போட்டுட்டேன். நீங்கள் ட்விட்டரில் போட்டீங்க சார்? நான் வசூலை வச்சு தான் போட்டேன். எனக்கு சிவகார்த்தியன் சொந்தக்காரன் கிடையாது, சரி, வசூலை வச்சு தான் நான் போட்டேன். அப்போ இந்த 5 பேரில் அவர் ஒரு ஆளாக இருக்கார். ஆமாம். ஸோ அடுத்து இந்த விஜய், அஜித் இந்த இடத்துலக்கு இவர் வந்துருவாருங்கிறது நம்பலாம். யார் இடத்துக்கு யார் வருவார்னே சொல்ல முடியாதுங்க. யாருடைய படம் நல்லா இருக்கோ, யாருடைய படத்தோட வசூல் நல்லா இருக்கோ, அவங்க அவங்களுடைய பொசிஷன் வந்து அப்படி ஒரு செயின் மாதிரி, ஒரு சக்கரம் மாதிரி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு நல்லா இருக்கிறவரோட வசூல் வந்து நாளைக்கு குறையலாம், இன்னைக்கு கம்மியாக இருக்கிறவரோட வசூல் வந்து நாளைக்கு கூடலாம். இப்போ ரஜினி சாரே எடுத்துக்கோங்களேன், இப்போ சிவாஜிங்கிற ஒரு பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் இருக்கு, தொடர்ந்து எல்லாமே ஃபெயிலியர் தான். அதில் கொஞ்சம் பேட்டை மட்டும்தான், பிரேக் ஈவன் தான் வந்துச்சு. ஒரு பெரிய லாபமான படம் தான் எனக்கு. நான் சிவாஜிக்கு முன்னாடி ரஜினிகாந்த் ஒரு ஹிட்டு படமே கொடுக்கலையா? ஆமாம் சொல்லுங்க, படத்து பேர் சொல்லுங்க நீங்கள். இல்லை இல்லை, அவர் நடித்த அதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்கள் எதுவுமே, ஏன்னா 300 கோடி, 500 கோடி, 1000 கோடி வசூல் அப்படி இப்படின்னு ஒரு ஒவ்வொரு பில்டப்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ தானே சார் தயாரிப்பில் நடித்த படம் கூட நீங்கள் வந்து பெருசாக சொல்லிட்டு இருந்தாங்க. காலா கபாலிகள்லாம் கண்டிப்பாக லாபமான படங்கள் இல்லை இல்லை இல்லை. தானே சாரை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி எதுவுமே பொன்சிட்டு கூட கடந்து போயிட்டார். கேட்டாங்க ஏண்டா நான் பற்றி எனக்குள்ளே என்ன வேதனைகள் தெரியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு அறிங்களேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ நீங்கள் சொன்னதை பார்த்தா சிவாஜிக்கு பின்னாடி ரஜினி எடுத்த எல்லா படங்களுமே முதலுக்கு மோசம் பண்ண படம் தான் கண்டிப்பாக. அதில் மாற்றுக்கருத்து மாற்றுக்கருத்தே எனக்கு இல்லை. ஸோ அப்போது ரஜினிங்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து மைனஸ் ஆகிட்டு வர்றாரு, மைனஸில் இருந்த சிவகார்த்தி அந்த இடத்த நோக்கி அந்த மாதிரி நான் கம்பேர் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு வந்த ஒரு 6-7 படங்கள் அவருடைய படங்கள் கண்டிப்பாக தோல்வி படங்கள் தான். அதுக்கப்புறம் அந்த இது கொஞ்சம் பேட்டை மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா அது கொஞ்சம் வேறு ஜானோரில் இருந்தனால கொஞ்சம் அது முதலுக்கு மோசம் இல்லைங்கிற கண்டிஷனில் வந்துச்சு. இப்போ அவங்க இந்த சன் டிவியோட ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டில் கூட அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அண்ணாத்தையும் முதல் 4 நாட்கள் மிக பிரமாதமான வசூல். இல்லை அது வந்து அண்ணாத்தே வசூலுங்கிறது வந்து நீங்கள் இருக்கிற தேட்டர் பூரா ஒரு உளவியல் ரீதியான யுத்தத்தை நீங்கள் நடத்துகிறாங்க. சங்கம் சார் இருக்கிற எல்லா தேட்டர்லையும் அண்ணாத்தே போட்டாச்சு. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அண்ணாத்தே தான் பார்க்கணும், வேறு படம் பார்க்க முடியாது. அப்போ இயல்பாகவே ஆடியன்ஸ் வந்து தேட்டரை நோக்கி வந்தாங்க. ரஜினிகாந்த் நடித்த படம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு. 2வது உங்களுக்கு வந்து அந்த ஒரு படம் மட்டும்தான் இருக்குது. கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு ரிலாக்ஸேஷன், அதில் ஒரு பெரிய நட்சத்திர கூட்டமே இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்போடு ஒரு 4 நாள் வசூல் இருந்தது. அதுக்கு முன்னாடி அந்த படம் பெருசாக வசூல் பண்ணலைங்கிறது தானே? அதைத்தானுங்க நானும் சொல்கிறேன், முதல் 4 நாள் மட்டும்தான் வசூல் இருந்துச்சு. இந்த உளவியல் ரீதியான தாக்குதல் அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலை. நீங்கள் என்ன தான் இருந்தாலும் யாரையுமே ஒரு வற்புறுத்தி கட்டாயப்படுத்தியெல்லாம் படம் பார்க்க வைக்க முடியாது. அவன் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கும் போயிடுவான், இல்லை டாஸ்மாக்கு போயிட்டு வீட்டுக்கும் போயிடுவான். சரி, அதனால் அதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்கிற முடியாது. அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன அவனுக்கு ஒரு அந்த ஒரு படம் மைண்ட் செட் இருந்தால் தான் அவன் பார்ப்பான். ரெண்டாவது அந்த படம் முதல் 4 நாளில் ஒரு அற்புதமான ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தது.
அவங்களெல்லாம் நீங்கள் யாரும் வற்புறுத்தி எல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது. அவங்க பிடிச்சிருந்தா தான் வருவாங்க. அது அந்த நாலு நாளில் ஓரளவுக்கு பெரிய வசூல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திங்கட்கிழமைக்கு மேலே அந்த படம் வசூல் குறைஞ்சிருச்சு. இதுதான் உண்மை. நன்றி. நன்றி.